அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அன்போடு பாசத்தோடு சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கிராமத்தில் يحشر الناس يوم القيامة على أرض بيضاء عفراء نالي قومي الله ورومي من الجلي من الهدوان أمدولي نرى بالمياه باللي باتنة المدن من قيام ودوي قدر سلطان بومياه عفراء تقرصة النتي ويرتي تلتي باتا لفرن يرتكو அது போன்று சுத்தமான தெய்வமான நிலவுடைய பூமியாக அந்த பூமி இருக்கும். அந்த நேரத்தில் இது இவருக்குரிய இடம், இது இவருக்குரிய இடம் என்று எதுவும் யாருக்கும் ஒதுக்கப்படாது. எல்லோரும் சமதளத்தில் ஒன்று கூட்டப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம், அது ஒரு புதிய பூமி, சுத்தமான பூமி. ஏன் சுத்தமான பூமி தெரியுமா? அங்கே பாவங்களை யாரும் செய்ய முடியாது, ரப்புடைய கட்டளைக்கு யாரும் மாறு செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்புல்லாஹி சொல்கிறார், நாளை மறுமையில் மனிதர்கள் எழுப்பப்பட்டவுடன் ஒரு அழைப்பாளர் அழைப்பார், அழைப்பாளர் அழைத்தவுடன் அவரை பின்தொடர்ந்து மக்கள் எந்த தடையில்லாமல் செல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறார், ரஹ்மானுக்கு முன்னால் அந்த ரஹ்மான் செலுத்தக்கூடிய ரப்புக்கு முன்னால் எல்லோருடைய சத்தங்களும் அவர் அரசராக இருக்கலாம். இந்த பூமியில் பூமியை அடக்கிய ஆண்டு ஆட்சியாளராக இருக்கலாம், படித்தவராக, செல்வந்தராக, படிக்காரராக, ஏழையாக, பணக்காரராக, யாராக இருக்கலாம், எல்லோருடைய சத்தங்களும் அந்த ரஹ்மானுக்கு முன்னால் தாழ்ந்து அடிமைகளாக நடக்கூடிய ويسألونك عن الجبال نبيه أن نرميل إن نرميل نبيه يدلعه من نبيه نبيه رسول نبيه فقل يرسلكها ربي نسفا الله على يمينك سجنة من الله نبيه كاتجة بركة قولي قولي جغلي قول توسي جغلي قول آتي جغلوان لا ترى فيها عيوة ولا أمتا அழைப்பார் அவர்களை மட்டும் உடலில் ஆணிகள் இல்லாதவர்களாக,
கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவரே, இப்படி நிபந்தனை ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒரு ஆண் பெண் இருக்கக்கூடிய நிலையில் ஆள் இல்லாத நிலை இருந்தால் ஒருவர் ஒருவரை பார்க்கின்ற நேரிலே அவர்களை நோக்கி திரும்பாது என்றால் அவர்கள் ஏழை வயது கொண்டிருப்பார்கள்.